கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றுதான் ஜக்காத் அப்படிங்கிறது. ஹிஜ்ரி 2 ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. அதாவது நபியல் நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா நகரம் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட 2 வருடத்தில் இந்த ஜக்காத் கடமையாக்கப்பட்டது. ஜக்காத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபி சொல்லுக்கு நேரடி அர்த்தம் தூய்மைப்படுத்துதல், பரிசுத்தமாக்குதல் அப்படிங்கிறது. ஒருவர் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்கிறாரு. அவர் எந்த பொருளை கொடுத்தாரோ அதற்கு பிறகு மீதம் இருக்குதல் செல்வம், அது தூய்மை பெற்று விடுகிறது. அதனாலதான் அந்த வணக்கத்துக்கு பேரே ஜகாத் பேர் வைக்கப்பட்டது. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கூட சொன்னாங்க, நீங்க கொடுக்கிற ஜகாத் பொருள் உங்களுடைய செல்வத்தினுடைய அழுக்குகள் அப்படின்னாங்க. இப்ப ஒரு வகையில நம்முடைய செல்வத்தில கழிவு பொருள் தான் வெளியாகிறது ஜகாத்தின் மூலமாக, மீதமான பொருட்கள் எல்லாம் தூய்மைப்பட்டுறது. அதனாலதான் இந்த வணக்கத்தின் பேரே ஜகாத், தூய்மைப்படுத்துதல். அல்லாஹு தாலா கூட குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வ துஸக்கி. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஜகாத் பொருளை அந்த மக்களிடமிருந்து நீங்கள் பெறுங்கள், அந்த ஜகாத் அவர்களை தூய்மைப்படுத்தி விடுகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த ஜகாத் ஒருவர் கொடுக்கின்ற போது அவருடைய செல்வமும் தூய்மை பெறுகிறது, அவரும் தூய்மை பெறுகிறார் அப்படிங்கறத இதன் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஜக்காத் கொடுக்கிறது கூடாதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கோ என்னுடைய குடும்பத்தினருக்கோ ஜக்காத் என்பது கூடாது. காரணம், ஜக்காத் என்பது ஒரு கழிவு பொருள், அழுக்கு பொருள் அப்படின்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரோ தூய்மையானவங்கள் அல்லவா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, இன்னமா யுரீதுல்லாஹு லியுதிஹிப அன்கும் ரிஜிஸ் அஹ்லல் பைத் வயுதஹிரக்கும் தத்ஹீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தினர்களே, அல்லாஹு தாலா உங்களிடமிருந்து மாசுகளை அகற்றி உங்களை தூய்மைப்படுத்தவே விரும்புகிறான் அப்படின்னு குர்ஆன்ல இறைவன் சொல்லிட்டான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் தூய்மையானவங்க. ஆனா ஜகாத்தோ அழுக்கு பொருள். தூய்மையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு இந்த பொருள் பொருத்தமாகாது என்பதனாலதான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவருடைய குடும்பத்தினர்களுக்கோ ஜகாத் என்பது கூடாது, கொடுக்கவும் கூடாது, கொடுத்தாலும் அது செல்லாது, கொடுப்பது ஹராமாச்சு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்துல ஜகாத்தாக வந்த பேரித்தம்பளத்தை ஒன்னு எடுத்து வாயில வச்சுட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, துப்பிருங்க துப்பிருங்க அப்படின்ட்டாங்க. உடனே துப்பிட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு ஜகாத் பொருளும் கூடாது, அந்த ஈத்தம்பளமும் ஜகாத் பொருள் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எந்த பொருள் வந்தாலும் சரிதான், அவ கேட்பாங்க இது அன்பளிப்பா அல்லது ஜகாத்தா அப்படின்னு கேட்பாங்க. அன்பளிப்புன்னு சொன்னா தாங்க அதை வாங்கிக் கொள்வாங்க, இல்லன்னு சொன்னா ஜகாத்துன்னு சொன்னா அதை ஜகாத்து பொருளை சேர்த்து சொல்லிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்திற்கு ஜகாத் பேர் வச்சாங்க. அதே போல அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த வணக்கத்திற்கு ஜகாத் என்று பேர் வைத்திருக்கிறான். ஜகாத் என்றாலே தூய்மைப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். இந்த ஜகாத் கொடுக்கிறோமே, இது ஏழைகளுடைய வறுமையை நீக்குகிற ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட வணக்கம் என்று மட்டுமே நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. இது பொருளாதார திட்டமும் அதில் இருக்கிறது, ஆன்மீக சம்பந்தப்பட்ட வணக்கமாகவும் இது இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரியணும். ஏன்னா ஒரு ஆள் கஞ்சனா இருக்கக்கூடாது, அதே போல பொருள் மீது பேராசை கொள்ளக்கூடாது. ஒரு ஆள் தன்னுடைய சொத்தை எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கிறாங்களேன், அவருடைய சொத்தின் மீது செல்வத்தின் மீது பேராசை கொண்டு இருக்கிறார், அதனாலதான் பிறகு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா ஜக்காத்து கொடுக்கணும்னு வரும் பொழுது அவருடைய பேராசை ஒழுகிறது, அதே போல அவருடைய கஞ்சத்தனமும் அவரை விட்டு அகன்று விடுகிறது. அது மட்டும் இல்ல, அந்த ஏழைகளுக்கு செல்வத்தை நாம் கொடுக்கின்ற போது அவர்கள் மீது நாம் இரக்கம் கொள்கிறோம் நிலைமையும் ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அகீமுஸ் ஸலாத வ ஆது ஸகா, நீங்கள் தொழுகை நிலை நாட்டுங்கள், ஜகாத்தும் கொடுங்கள் அப்படிங்கிறான். இறைவன் பல்வேறு இடங்கள்ல தொழுகை பற்றி சொல்லுற இடத்துல எல்லாம் ஜகாத்தை சேர்த்தே சொல்லிடுறாங்க. ஏறத்தாழ 82 இடங்களில் தொழுகையையும் ஜகாத்தையும் இறைவன் சேர்த்தே சொல்லி காட்டுகிறான். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்கள்ல 2 வகை இருக்குது. ஒன்னு உடல் சம்பந்தப்பட்ட வணக்கம், இன்னொன்னு பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கம். உடல் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள்ல பிரதானமா இருப்பது தொழுகை, அதனால அதுல ஒரு வணக்கத்தை எடுத்து சொல்றான், தொழுகையை நீங்க நிலைநாட்டுங்க.
பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கங்கள் பலது இருந்தாலும் அதுல பிரதானமானது ஜக்காத்து. அதனால ஜக்காத்து எடுத்து காட்டுறான். அப்ப மனிதர்களே, நீங்கள் உடல் சம்பந்தப்பட்ட வணக்கத்தையும் செய்யணும், பொருள் சம்பந்தப்பட்ட வணக்கத்தையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதுல ஒண்ணு எடுத்து காமிக்கிறான். ஆனா இந்த இரண்டுமே மிக மிக முக்கியமான வணக்கங்கள் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த ஜக்காத் எப்ப கடமையாகுதோ உடனடியாக அதை நிறைவேற்றி விட வேண்டும், தாமதிக்க கூடாது. ஏன்னா நாம் செல்லதாச்சு சொன்னாங்க, யாருடைய செல்வத்தில் ஜக்காத்துடைய பொருளும் சேர்ந்து இருக்குதோ அப்பொழுது அவருடைய செல்வம் எல்லாம் அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது முஸ்னது ஷாஃபியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. புகாரி இமாமும் தங்களுடைய தாரீஹ்ங்கிற கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால நமக்கு ஜக்காத்து கடமை ஆயிட்டா உடனடியா கொடுக்கணும். கொடுக்கலன்னு வச்சுக்கிறாங்களேன், நம்ம செல்வத்தோட அந்த ஜக்காத்து பொருள் சேர்ந்தே இருக்கும். அது இருக்கிற நம்முடைய செல்வம் எல்லாம் அழிந்து போவதற்கு காரணமா அமைந்து விடும் அப்படிங்கறனால தான் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. நீங்க ஜக்காத்து கடமை ஆயிட்டா உடனடியாக அதை நிறைவேற்றி விடுங்க. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதத்துல கடமை ஆகலாங்க. ஏன்னா தங்கமோ வெள்ளியோ பணமோ அல்லது வியாபார பொருட்களோ இதுல எல்லாம் ஜக்காத்து கடமையாகும். வந்த உடனே கடமை ஆயிராதுங்க, ஒரு வருடம் முழுவதும் இருந்தால்தான் கடமையாகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. தங்கமா இருந்தாக்கா 85 கிராம், அதாவது 10 பவுனும் 5 கிராமும். வெள்ளியாக இருந்தா 600 கிராம். அதே பணம் வச்சுக்கிறீங்களேன், வெள்ளியை தான் நம்ம கணக்கு பார்க்கணும். ஒரு வெள்ளிக்கு 1 கிராம் வெள்ளிக்கு எவ்வளவு ரூபா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல 600 கிராம் வெள்ளிக்கு எவ்வளவு கணக்கு போட்டு பார்த்து அவ்வளவு ரூபா இருந்தா ஒரு வருடம் முழுவதும் இருந்தா ஜக்காத்து கடமையாகும். அதே போல வியாபார பொருட்கள், விற்பனை பொருள் இருக்குதுல்ல, அந்த விற்பனை பொருள்ல கூட இவர் வாங்கினதை தான் பார்க்கணுமே தவிர எவ்வளவுக்கு விற்கிறாரோ அதை கணக்கு பார்த்து பார்க்க கூடாது. லாபம் எவ்வளவு வேண்டுமானாலும் வைக்கலாம், மார்க்கம் இவ்வளவுதான் வைக்கணும் லாபம் அப்படின்னு ஒரு வரமுறையை சொல்லி தரலங்க. எவ்வளவு வேண்டுமான லாபம் வைக்கலாம். அதனால அந்த பொருளை வாங்கும் பொழுது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினாரோ அதன் அடிப்படையில கணக்கிட்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப ஒரு வருடம் முழுவதும் இருந்தால்தான் அது ஜக்காத்து கடமையாகும். ஏன்னா நாம் ஸல்லல்லாஹு அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த ஜக்காத்தினுடைய நிசாப அளவு உங்களிடம் வந்து ஒரு வருடமும் ஆனால்தான் ஜக்காத்து கடமை. இந்த ஹதீஸ் திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு வருடம் இருந்தால் அது கடமையாகும். ஒரு வருடம் ஆகிறது அப்படிங்கிறது எந்த மாதமும் ஆகலாம் தானே. ஒரு ஆளுக்கு ஜக்காத்துடைய அளவு முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அடுத்த வருடம் முஹர்ரம் மாதம் வந்துட்டு அவருக்கு கடமையாச்சு, ஏன்னா ஒரு வருஷம் ஆகி போச்சு. அப்போ இன்னொரு ஆளுக்கு ரபியுல் அவ்வல் மாதத்துல தான் பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அடுத்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டாக்க ஜக்காத்து கடமையாருது, ஏன்னா ஒரு வருடம் ஆகி போச்சு. அப்ப எந்த மாதம் அவருக்கு ஒரு பொருள் வருதோ தங்கம் வருதோ அடுத்த வருடத்தில் அதே மாதம் வரும்பொழுது கடமையாயிருது. அப்படி இருக்கும் போது இப்ப மக்கள் எல்லாரும் மற்ற மாதங்களை கொடுக்கறதே இல்லங்க, இந்த ரமலான் மாதத்துல தான் கொடுக்கறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ரமலான் மாதத்துல தான் எல்லாருக்கும் கடமையாவது அப்படிங்கிற அடிப்படையில் இல்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதம் கடமையாகிட்டே இருக்கும். இந்த 1:70 நன்மை இந்த ரமலான் மாதத்துல கிடைக்கும். கொடுக்கறதே கொடுக்கறோம், அது ரமலான்ல கொடுத்துருவோமே. 1:70 செல்லதாலிசன் சொல்லிருக்கிறாங்களே, அந்த அவர் விதமான நன்மை பெறணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல தான் நம்முடைய சகோதரர்கள்லாம் ஜக்காத்து கொடுப்பதற்கு இந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இன்னொன்னு, நம்ம ரமலான் மாதத்துல கொடுக்கணுங்கிற எண்ணம் கொண்டதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அதற்காக தள்ளி போடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஜக்காத்து கடமையாருது, அவன் ரமலான் வந்து அடுத்து 3 மாசம் கழிச்சு தான் வருது, சரி இப்ப கடமை ஆயிடுச்சு, 3 மாசம் கழிச்சு தான் ரம்ஜான் மாசம் வருது, அப்ப கொடுத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. ஒரு வணக்கம் கடமை ஆயிட்டா உடனே செய்யணும். ஏன்னா இவர் தள்ளி போறான்னு வச்சுக்கிறீங்களேன், அதுக்கடையில இந்த செல்வம் இவர்கிட்ட இருந்தா தான் போச்சு, இவரை விட்டு போயிட்டா என்ன செய்யறது, எவனோ அதை கலாண்டு விட்டு போயிட்டான்னு வச்சுக்கிறேங்க, அல்லது இவருக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்பட்டுச்சு செலவழிச்சு விட்டாருன்னு வச்சுக்கிறேங்க, இப்போ அந்த வணக்கத்தை செய்ய முடியாம அல்லவா போயிரும். அதனால தான் ஜக்காத் கடமையான ஒண்ணு உடனே செஞ்சிட வேண்டியதுதான், 3 மாதம் கழிச்சுதான் ரமலான் வருது அப்படின்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. அதே நேரத்துல ரமலானுடைய மாதம் கழிச்சு தான் அவருக்கு கடமையாதுன்னு வச்சுக்கிறேங்களேன், உதாரணத்துக்கு துல்ஹஜ் மாதம் தான் ஜக்காத்துக்கு கடமையாக போகுது, துல்ஹஜ் மாதம் வந்தாதான் 1 வருஷம் ஆகும், ஆனா அதுக்கு முன்னால 2 மாசம் முன்னாலே ரமலான் மாதம் வந்துருதுல, இந்த ரமலான் மாசத்துல நான் கொடுக்கற முடிவு பண்ணா அது கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இப்ப ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுதான். அதே நேரத்துல நம்ம எந்த சூழ்நிலை தேர்ந்தெடுக்கங்கிறோ பார்க்கணும். ரமலானுக்கு முன்னாலே கடமையாவி நம்ம ரமலான கொடுக்கலாம்னு தள்ளி போடுறது அப்படின்னு ஒரு
रमजान कलीसो अभी कड़म मुर्कूटे रमजान कुमे अरवे नबील कड़मे अनुमति उदाहरण அதேபோல நம்ம வந்து ஜகாத் கொடுக்கிறது அப்படிங்கறது பள்ளி வாசல்களுக்கு கொடுக்கலாமா மதரசாக்களுக்கு கொடுக்கலாமா அப்படினு கேள்வி வைக்கறாங்க பள்ளி வாசல் கொடுக்க கூடாது ஏன்னா பள்ளி வாசல்ங்கிறது ஒரு கட்டணம்தான் ஒரு பொருளை ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கறமே தவிர ஒரு கட்டணத்துக்கு கொண்டு போய் கொடுக்க கூடாது மதரசாவுக்கு கொடுக்கலாம் மதரசா ஒரு கட்டணம்தான் அந்த கட்டணத்துக்காக கொடுக்க கூடாது அந்த மதரசால ஓதிட்டு இருக்காங்கல்ல பிள்ளைகள் அவர்களுக்காக கொடுக்கலாம் ஏழை எளிய பிள்ளைகள் ஓதுறாங்க அதேபோல அநாதை பிள்ளைகள் ஓதிட்டு இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கலாம் இப்ப மதரசா
ஈசாவிற்கு நாம் கொடுக்கலாம் என்று சொன்னது அங்கு ஓதுகின்ற பிள்ளைகளுக்கு தான் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி கட்டடங்களுக்கு கொடுக்க கூடாது, கட்டட பணிகளுக்கும் கொடுக்க கூடாது. பள்ளியாச கட்டிட்டு இருக்கிறாங்க, அல்லது மதரசா கட்டிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு நல்ல பணிக்காவே ஒரு கட்டடம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவை காரியங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஜக்காத்து பொருளை அந்த கட்டுமான பணிக்கு வழங்கக்கூடாது அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதரசா பிள்ளைகளுக்காக நாம் கொடுக்கலாம், இது மார்க்கத்திலே ஆகுமாக்கப்பட்டது அப்படிங்கறத நாம் நினைவிலே வைக்க வேண்டும். அடுத்து ஒரு ஆளுக்கு கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறாங்களேன், கடனை இவர் கடன் கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருக்கிறாரு, அந்த பணம் இவர் கையில இல்ல, யார்ட்ட பணம் கடனா கொடுத்தாரோ அவர்கிட்ட இருக்குது. இப்போ 1,00,000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாரு ஒரு ஆள்கிட்ட, அவர்கிட்ட இருக்குது, அந்த பணத்துக்கும் இவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா அப்படின்னா ஜக்காத்து கொடுக்கணும். ஏன், இன்னொரு ஆட்ட இருந்தாலும் அது இவருடைய பணம் தானே, நாளைக்கு இவருக்கு தானே வரப்போகுது அப்படிங்கறனால இது அந்த பணம் திரும்ப வருங்கிற உறுதியா இருந்தாதான் இந்த சட்டம் வரும். எத்தனை பேருக்கு, சில பேருக்கு நம்ம வந்து பணம் கொடுப்போம் இனி வராது அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலை நமக்கு ஏற்பட்டுலாம், அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது வந்தாதான் போச்சு வரல என்ன செய்யறது, அப்படி இல்லாம ஒரு நம்பிக்கையான பார்ட்டி தான் நம்ம கடன் கொடுத்திருக்கிறோம், அவர் இன்னைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு நிச்சயமா தந்துருவாரு அப்படி உறுதியா இருந்தா நம்முடைய பணம் அவரிடம் இருந்தாலும் கூட அதற்கும் நாம் ஜக்காத்து கொடுத்து தான் ஆகணும். காரணம் அது நம்முடைய பணம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் பணம் கொடுத்திருப்போம், அல்லது ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருப்போம், அட்வான்ஸ் பணம் கொடுத்திருப்போம், அந்த பணத்துக்கும் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். காரணம் அதுவும் நம்முடைய பணம் தான். எப்ப அந்த வீட்டையோ கடையோ நம்ம காலி பண்ணணும் சொன்னா நம்ம கொடுத்த அந்த அட்வான்ஸ் பணத்தை நம்மளை தந்துடதான் போறாங்க, அது நம்முடைய பணம் தான். அதனால அதற்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த பொருள்களுக்கு ஜகாத்து கடமை அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க. தங்கம், வெள்ளி, அதே போல இதோட இடத்துல இருக்கக்கூடிய பணம், இவைகளுக்கெல்லாம் நம்ம ஜகாத்து கொடுத்தாலும், அப்படி இல்லாம விலை மதிப்புள்ள சில பொருட்கள் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஜகாத்து கடமையாகாது. உதாரணத்துக்கு வைடூரியங்கள் வச்சிருக்கிறாரு, வைரக்கற்கள் வச்சிருக்கிறார் ஒரு ஆளு, மாணிக்கங்கள் இருக்குது, மரகத கற்கள் வச்சிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் ஜகாத்து கடமையாண்டா கிடையாது. இது பல கோடி கணக்கான ரூபாய் மதிப்புள்ளதா இருந்தாலும் கிடையாது. அதே போல தங்களுடைய நகைகள்ல இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு, அல்லது இந்த கற்களை சேமிப்பு பொருளா தான் வச்சிருக்கிறாரு, அப்ப அதையெல்லாம் கணக்கிட்டு கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதே நேரத்துல ஒரு கல் வியாபாரம் பண்றாரு, அவருக்கு வியாபாரமே இந்த மாணிக்க கல்லு வைரக்கல்ல எல்லாம் வாங்கி விற்கிறது தான் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நேரத்துல எவ்வளவு ரூபாய் மதிப்புள்ள கற்கள் இருக்குதோ அப்ப அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும். காரணம் இந்த நேரத்துல அந்த கற்கள் எல்லாம் இப்பொழுது வியாபார பொருட்களாக இருக்கின்றன, வியாபார பொருட்கள் வரும்பொழுது அதை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல ஒருவர் எந்த வியாபாரம் பண்ணாலும் சரிதான், அத அந்த விற்பனை பொருளை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும். அப்படி இல்லாம அவருடைய சொத்தாக சேமித்து வச்சிருக்கிறாரு, பல வீடுகள் இருக்குது, பல கடைகள் இருக்குது, பல தோட்டங்கள் தோப்புகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் கணக்கிட்டு எவ்வளவு ரூபாய் மதிப்பு இருக்கு அப்படின்னு கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அவசியம் கிடையாது. அது வியாபார பொருளா இருந்தாதான் அப்படி செய்யணும். இப்போ ஒருவருக்கு வியாபாரமே நிலத்தை வாங்கி நிலத்தை விற்கிறதான் வச்சுக்கிறங்க, அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறது, அது ஒரு பிளாட் போட்டு விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிறங்களேன். இந்த மாதிரி கட்டங்கள்ல எல்லாம் அந்த நிலம் எவ்வளவு பெறும் அப்படிங்கறது, எவ்வளவு வாங்கினாரோ அதை கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்கணும். ஏன், இந்த நேரத்தில் நிலம் என்பது இவருடைய விற்பனை பொருளாக இருக்கிறது. அதே போல இன்னொருவர் இருக்கிறாரு, அவருக்கு தொழிலே வீடு வாங்கி வீடு விற்கிறதான்னு வச்சுக்கிறங்களேன், இந்த நேரத்தில் அவர் வீட்டை வாங்கினா அந்த வீடு எவ்வளவு மதிப்பு பெறும் கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்கணும். ஏன், இந்த நேரத்தில் இவருடைய வீடு ஒரு விற்பனை பொருள், வாங்கினது அதுக்கு தான், வாங்கி விற்கிற அதுக்கு தான். இப்படி இல்லாம விற்கிற நோக்கம் இல்லாம பல வீடுகள் கட்டி இருக்கிறார் ஒரு ஆளு, வாடகைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு, இந்த நேரத்தில் அந்த வீடுகள்லாம் எவ்வளவு பெறும் கணக்கு பார்க்க தேவையில்லை, அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அவசியமே கிடையாது. அதே நேரத்தில் அவருடைய வீடுகளில் இருந்து வாடகை வருதுல, அவர் கட்டி வைத்திருக்கிற கடையில இருந்து வாடகை வருதுல, அது எவ்வளவு ரூபாய் வருதோ அதை கணக்கிட்டு கொடுக்கணும். சரிங்க, நம்ம வெள்ளி கொடுக்கிறோம், தங்கம், அதே போல வியாபார பொருள், பணம், இதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கிறோம்ல, எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா 1/40 கொடுக்கணும். இதுதான் நம்ம மார்க்கத்தில் கடமை. இதை தான் 2/100 அப்படின்னு கூட சில பேர் எளிமைக்காக வேண்டி சொல்லுவாங்க. அப்ப இருக்கிற பொருளை 40% வச்சு அதுல 1% கொடுக்கணும். இந்த நம்ம வியாபாரம் செய்யற இடத்துல நம்முடைய உபயோகத்திற்காக இருக்கும்ல பொருட்கள், அதையெல்லாம் கணக்கிட தேவையில்லை. ஃபிரிட்ஜ் வச்சிருப்போம், ஏசி வச்சிருப்போம், ஃபேன் இருக்கும், இதையெல்லாம் கணக்கு போடணும் அவசியம் இல்லையா, அதை நம்ம உபயோகத்திற்கு உரியது. எந்த பொருள் நம்ம விற்கிறோமோ அந்த
பொருளை மட்டும்தான் நம்ம கணக்கிடணும், அதுக்கு ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒவ்வொரு வருடமும் இந்த ஜகாத் கொடுக்கணும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் நீங்க ஜகாத் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சில வழி தவறிய கூட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கின்ற அவசியம் கிடையாது, ஒரு தடவை கொடுத்தா போதும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டன. இந்த இயக்கங்களிடமிருந்து இஸ்லாமியர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே என்ன தெரியுமில, வணக்க வழிபாடுகளிலிருந்து முஸ்லிம்களை அகற்ற வேண்டும். அப்படி அகற்றிட்டா என்னாகும், இந்தியாவிலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இஸ்லாம் இல்லை அப்படிங்கிற நிலையை தோற்றுவிக்க வேணுங்கிறதா இந்த உங்களுடைய நோக்கமே. அதனாலதான் கதா தொழகையில் தராவி தொழுகை இல்ல, மௌலிதி இல்ல, ஃபாத்திஹா இல்ல, அது இல்ல, இது இல்ல என்று சொல்லி இஸ்லாமியர் செய்து வருகின்ற நற்காரியங்களை எல்லாம் ஒழிக்க பார்க்கிறார்கள். இதற்கு நாம் இடம் எடுத்து கூட இடம் கொடுத்து விட கூடாது. அப்படி இவங்க சொல்ற மாதிரி கேட்டும் வச்சுக்கிறீங்களேன், கடைசியில எல்லா வணக்கமும் போயிருமாங்க. அப்ப எல்லா வணக்கமும் போயிட்டா கடைசியில முஸ்லிம் தான் இருப்பாங்க, அப்துல் காரி இருப்பாரு, அல்லாஹ் பிச்சை இருப்பாரு, இஸ்லாம் எங்க இருக்கும்? வணக்க வழிபாடு என்பது இருந்துகிட்டே இருந்தாதான் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் இஸ்லாமும் இருக்கிறது அப்படின்னு வரும். அதனால இந்த வழித்தவறிய கூட்டம் சொல்றதையால நம்ம கேட்கவே கூடாதுங்க. இறைத்தூதர் சல்லதாஸ் என்ன சொன்னாங்க, அது பிறகு நடக்கிறது நம்மளுடைய கடமை. நபியல்லாம் சல்லதான் சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும்ட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இறைத்தூதர் சல்லதாசலும் அவங்களுக்கு எதிராக யாரு சொன்னா என்ன, தூக்கி போட்டுறணும், ஏழு கடல்களுக்கு அப்பால தூக்கி போட்டுறணும். இவங்க சொல்றதும் ஏற்க கூடாது. ஏன், இவங்க சொல்றதை நம்ம ஏற்று நடந்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், மறுமை வெற்றி கிடைச்சிருமா? அல்லாஹு தஆலா இவங்களை பின்பற்ற சொன்னா, அல்லாஹ் குர்ஆனில் வந்து எனது திருத்தூதரை பின்பற்றுங்கள் தான் சொல்றான், திருத்தூதரை பின்பற்றினாதான் மறுமையில வெற்றி கிடைக்கும் இறைவன் சொல்றான். அப்படி இருக்கும் பொழுது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை விட்டுவிட்டு அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்கிற வஹாபிகளை பின்பற்றலாமா? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானா இல்லையா, எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்ற சொன்னேனா, இப்படிப்பட்ட வழிகட்ட கூட்டங்களை பின்பற்ற சொன்னேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்படி கேட்டா என்ன பதில் சொல்லி நாம் தப்பிக்க முடியும்? அதனால மார்க்கம் அப்படிங்கறது எதையோ நமக்கு சொல்லித்தரணும், இறைத்தூதர் சல்லல்லாஹு நமக்கு சொல்லித்தரணும். இறைத்தூதர் சல்லல்லாஹு இதுல தெளிவா சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஜக்காத் கொடுங்கள் அப்படின்ட்டாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதில் இருக்குது. இதற்கு முரணாக சில பேர் சொல்றாங்கன்னு சொன்னா, யார் சொன்னா நமக்கு என்னங்க, அதனால அது தூக்கி அங்கிட்டு போட்டுருங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு என்ன சொல்றாங்களோ அதன் பிரகாரம் நடப்பதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கறத நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஜகாத் என்கின்ற புனித வணக்கத்தை அது யாருக்கு கடமையா இருக்குதோ அவர்கள் எல்லாம் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். வெளிப்படையில பார்த்தா ஜகாத் கொடுக்கும் போது நம்முடைய பொருள் நம்மளை விட்டு போற மாதிரி தெரியுங்க, ஆனா யதார்த்தத்தில் நம்முடைய செல்வத்தை அது அதிகரிக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் தர்மம் செய்யுங்க அதை நான் வளர்க்கிறேன் அப்படிங்கிறான். அதே நேரத்தில் இறைவன் தடுத்திருக்கிறான் இல்லைங்க வட்டி, அந்த வட்டி சில பேர் வாங்கி அதையே ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வட்டிங்கிறது வெளிப்படையில பார்த்தாக்கா என்னமோ காசு வர்ற மாதிரி தெரியும், ஆனால் யதார்த்தத்தில் அவருடைய செல்வத்தை அது அழித்து விடும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா வட்டியை அழிக்கிறான் தர்மத்தை வளர்க்கிறான் அப்படின்னு சொன்னான். அதனால வட்டிங்கிறது வெளிப்பாறைக்கு காசு வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இருக்கிற செல்வத்தை எல்லாம் அழித்து போட்டு விடும், ஆனால் தர்மம் என்பது வெளிப்படையில பார்த்தா நம்மை விட்டும் செல்வது போன்று தெரிந்தாலும் கூட இறைவன் பல வாசல்களை திறந்து செல்வத்தை நம்ம குவிச்சிருவான் அப்படிங்கிறதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதனால ஜக்காத் கடமையானவர் எந்த குறையும் இல்லாம அதை நிறைவேற்றணும். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தின் போது சில பேர் நான் ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்தாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்டவர்களிடம் நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு பிரகடம் பண்ணாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களே கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்து களிமா சொன்னவங்களோடு எப்படி நம்ம போர் தொடுக்கிறது அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு சொன்னாங்க, போர் தொடுப்பேன் அப்படின்னாங்க. தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் வேறுபாட்டை காண்பிக்கக்கூடியவர்களை நான் விடமாட்டேன் அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஜகாத் கொடுத்துட்டு தானே இருந்தாங்க, இப்ப நான் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் போயிருச்சுன்னு நினைச்சுட்டு இருக்காங்களா? இவர்களை நான் விடமாட்டேன், போர் தொடுப்பேன் அப்படின்னாங்க. இவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்பு புரிந்து கொண்டு மெச்சினார்கள். எந்த அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க
செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒட்டகத்தை கொடுத்து அதை கட்டுறதுக்கு உண்டான கயிற்றையும் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நான் ஒட்டகத்தை தந்துடுறேன், கயிறை மட்டும் தரமாட்டேன் என்றாலும் கயிறு தானே அப்படின்னு நான் சும்மா இருக்க மாட்டேன், அந்த கயிறுக்காகவும் நான் போர் தொழுப்பேன் என்றார்கள் அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படி அவர்கள் துணிவு காட்டியதுதான் மிகப்பெரிய நலனை விளைவித்தது. இதை உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களே பிற்காலத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அபூபக்கர் சித்தியக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு முனைப்பு காட்டினாங்க அப்படின்னு கேட்டா, ஜக்காத்து கொடுக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான வணக்கம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இப்படி செல்வத்தை எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கடமைகளை நிறைவேற்றாம இருந்தா நாளை மறுமையில் என்ன நடக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வல்லதீன யக்னிசூன அஸ்-ஸஹப வல் ஃபில்லத, சில பேர் இருக்கிறாங்க அவங்க தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைக்கிறாங்க, வலா யுன்ஃபிகூனஹா ஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை உண்டு அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி காட்டுங்க. அது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அவர்களுக்கு சூடு போடப்படும், ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும், அவர்களுடைய நெற்றிகளில் சூடு போடப்படும், அவருடைய விழா பகுதிகளில் சூடு போடப்படும், அவர்களுடைய முதுகுகளிலும் கூட சூடு போடப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏன் உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்கும் பொழுது இவங்க பொருளை பிறருக்கு கொடுக்காம அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட அந்த கடமை நிறைவேற்றாம இருந்ததுனால நெற்றி விழா பகுதி முதுகு இதை சூடு போடப்படும். ஏன் அல்லாஹ் தஆலா சொன்னான் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்குது. ஒரு ஏழை உதவி கேட்டு வரும்பொழுது உனக்கு இதே வேலையா போச்சாப்பா அப்படின்னு இவன் நெத்திய சுருக்கணும் பாருங்க, அதனாலதான் அந்த நெத்தியில சூடு போடப்படும். உனக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு வந்த ஒரு ஏழைய புறக்கணிச்சுட்டு இப்படி திரும்பினா பாருங்க, அதனாலதான் அவனுடைய விழா பகுதின்னு சூடு போடப்படும். அந்த ஏழைய தனக்கு தன்னுடைய முதுகுக்கு பின்னால புறக்கணிச்சான் பாருங்க, அவங்கள ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம அதனால அவனுடைய முதுகிலும் சூடு போடப்படும். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் அந்த வசனத்துல, நீ சேர்த்து வச்சியாப்பா உலகத்துல தங்க வெள்ளி காசு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்காம அந்த செல்வம் தான் இது வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சூடு போடப்படும் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி கடும் எச்சரிக்கை விடுக்கிறான். அதனால ஜகாத் என்பது மிக பிரதானமான வணக்கம், முக்கியமான வணக்கம். யாருக்கெல்லாம் கடமையோ அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும். அத்தகைய நல்ல தூஃபியக்கை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு வழங்கியருள்வானாக. ஆமீன். الحمد لله رب العالمين.